ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போப்பிமா ஸ்டோரிஸ். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு குட்டி கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் தன்னோட கையில் இருக்க பை நிறைய பென்சிலோட பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு பணக்காரர் ஒருத்தர் ட்ரெயின் ஏறுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காரு. இந்த பிச்சைக்காரரை பார்த்துட்டு தன் கையில் இருந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த பிச்சைக்காரரோட தட்டில் போடுறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அந்த பணக்காரருக்கு ஒரு யோசனை. திரும்பி வந்து பிச்சைக்காரன் கிட்ட கேட்குறாரு, நீ தான் கை நிறைய பென்சில் வச்சுருக்கேல்ல, நான் ஏன் உனக்கு சும்மா பணம் கொடுக்கணும்? அதனால 10 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி பென்சிலை எனக்கு நீ கொடு அப்படின்றாரு. இது கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்யா பிச்சை போட்ட பணத்தை திருப்பி கேட்குறியே, கொஞ்சமாவது உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் பணத்தை திருப்பி கேட்கல தம்பி, நீ உன் கையில் வச்சிருக்க பென்சிலை எனக்கு 10 ரூபாய்க்கு இனாமல் கொடு அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிச்சைக்காரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறான். அதனால் எதுவுமே பேசவே முடியல. சரின்னு முணங்கிக்கிட்டே தன் கையில் இருந்த பென்சிலை 3 பென்சிலை எடுத்து அந்த பணக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பணக்காரர் அதை வாங்கி தன்னோட பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு ட்ரெயின் ஏறி போயிடுறாரு. பிச்சைக்காரனும் வழக்கம் போல் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. 1-6 மாதம் கழித்து ஒரு பெரிய வியாபாரிகளோட விருந்து நிகழ்ச்சி நடக்குது. அந்த விருந்து நிகழ்ச்சியில் பணக்காரரும் கலந்துக்கிறாரு. அதே சமயம் அந்த பிச்சைக்காரர் பெரிய கோட்டு சூட்டு போட்டு அந்த விருந்தில் பெரிய பெரிய வியாபாரிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதை அந்த பணக்காரர் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம். அவர் பக்கத்தில் போயிட்டு, ஏன்பா உனக்கு என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு அந்த பணக்காரர் கேட்குறாரு. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, ஐயா உங்களை போய் மறக்க முடியுமா, நான் ரொம்ப நாளாக உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், என் வாழ்க்கையை மாற்றினதே நீங்கள் தான், நான் இப்போ இந்த சமுதாயத்தில் மதிக்கப்படுற ஒருத்தனை இருக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி புல்லரிச்சு போயிடுறாரு. பணக்காரருக்கு ஒரே தலை சுத்தல், எனக்கு ஒன்றுமே புரியலை, 6 மாதத்துக்கு முன்னாடி நல்லா அழுக்கு துணியை போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த நீ இப்போ என்னை விட பெரிய பெரிய பணக்காரங்கக்கிட்டலாம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன நடந்துச்சு, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்குது, தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு பணக்காரர் படபடன்னு பேசுகிறாரு. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, அன்னைக்கு என்கிட்ட இருந்து நீங்கள் பென்சில் வாங்கிட்டு போனீங்களா, அது என்னோட மகளுக்காக நான் வாங்கி வச்சுருந்தது. ராத்திரி நான் பிச்சை எடுத்து முடிச்சுட்டு போகும்போது கடைகள் எல்லாமே மூடிடும், அதனால் அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணிட்டேன், காலையிலேயே பென்சிலை வாங்கி என்னோட பையில் வச்சுருந்தேன், அதை தான் நீங்கள் வாங்கிக்கிட்டு போனீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் நான் உங்களை ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தேன், திட்டிக்கிட்டே தான் பிச்சையும் எடுக்க ஆரம்பித்தேன். ராத்திரி போய் என் மனைவிக்கிட்ட இங்கே நடந்ததெல்லாம் சொன்னேன். அப்போ என் மனைவிக்கிட்ட நான் இன்னொன்று சொன்னேன், 10 ரூபாய் அந்த மனுஷன் கொடுத்தாரு, அந்த 10 ரூபாயை வச்சு நாளைக்கு நீ பாப்பாவுக்கு பென்சில் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு நான் சொன்னேன். அதை கேட்ட என் மனைவி ரொம்ப கண்ணில் தண்ணி வழிய வழிய என்கிட்ட சொன்னாங்க, இந்த 10 ரூபாய் தான் நீ வாழ்க்கையிலேயே மரியாதையாக சம்பாரித்த ஒரே பணம், தினமும் நாங்கள் பிச்சை எடுத்த காசில் தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு, இன்னைக்கு தான் நீ 10 ரூபாயை உழைச்சி சம்பாரிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு என் மனைவி சொல்லி ரொம்ப அழுதாங்க. எங்கிருந்தோ அந்த மனிதர் வந்து உனக்கு வாழ வழிவகுத்து கொடுத்துருக்காரு, நாளையிலேருந்து நீ பிச்சை எடுக்காத, இந்த 10 ரூபாய்க்கு மீண்டும் பென்சிலை வாங்கி ரயில்வே ஸ்டேஷன்லேயே போய் விற்றுட்டு வா அப்படின்னு என் மனைவி சொன்னாங்க. சொன்ன உடனே நான் அடுத்த நாள் சுத்தமாக குளிச்சுட்டு 10 ரூபாய்க்கு பென்சில் வாங்கிக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக விற்றேன். வித்ததில் எனக்கு அன்றைக்கு ஒரே நாளில் 30 ரூபாய் லாபம் பார்த்தேன். வாழ்க்கையில் பாதி நாளில் பிச்சை எடுத்தே வீண் பண்ணிட்டோமே அப்படின்றத நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். வாழ்க்கையில் இனிமேல் பிச்சையே எடுக்கக்கூடாது அப்படின்னு மனம் நொந்து அன்னையிலிருந்து ராத்திரி பகல் இரவு மழை எதுவுமே பார்க்காம தினமும் தன்னம்பிக்கையோட வியாபாரம் செஞ்சேன். அதனால் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இப்படி நிற்கிறேன், நான் என்றைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சொல்லிக்கிட்டே இருக்கார். தகச்சு போன அந்த பணக்காரர் எதுவுமே பேசாமல் நடந்து போயிடுறார். இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் இது போல் நம்ம திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இன்னொருத்தவங்க தேவைப்படுறாங்க. அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நோக்கி நம்ம வெற்றி பாதையில் போய்கிட்டே இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.